நான் ஆபீஸ் போயிடுறேன். கலம்பு. அடுத்தது யாரு? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கிட்னில ஸ்டோன், ரொம்ப வலிக்குது. வலிக்கிற இடத்துல இந்த சீடிய வச்சுக்கோ, வச்சுக்கோ. பாருங்க, அவங்க கிட்னில இருந்த ஸ்டோனை வெளியே எடுத்தாச்சு. இதெல்லாம் உண்மையா? இப்ப எப்படி இருக்கு? குணமாயிருச்சா? அப்ப இப்படி போ. இந்த சீடியின் மகிமை வெறும் 1000 மட்டுமே. அடுத்தது யாரு? வாமா உள்ள. உன்னை பார்த்தாலே உன்னுடைய பிரச்சனை டபுளா இருக்கும் தோணுது. உனக்கு டபுள் பவர். கையவர்கள் முடிவில்லா தண்டனையை அனுபவிப்பார்கள். மேத்தஸ் 25:46. ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான். அவருக்கு நீ பண்றது செம்ம கடுப்பாகும். உன்னை ஹெல்லுக்கு அனுப்பி எண்ணெயில போட்டு பொறிச்சிருவேன். சமீப காலமாக இந்த சினிமாவை வச்சுக்கிட்டு சபையில வசனத்தை பேசுகிற ஒரு போக்கு அதிகரித்து வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம், எந்த ஒரு செயலை சபையில செஞ்சாலும் இவங்க அதுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாய் காண்பித்து விடுவார்கள். ஆனா அந்த வசனம் சரியான வசனம் தானா, அந்த வசனம் அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சபையில் சில பேர் வந்து சினிமாவை சுட்டி காண்பிச்சு பேசுகிறாங்க, ஏன் வசனத்தில் கூட அதற்கு ஆதாரம் இருக்கே அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எங்கே வசனத்தில் இவர்கள் ஆதாரம் காண்பிக்கிறாங்க, அந்த வசனம் உண்மையில் அதை பேசுகிறதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களையோ வேறு சில வசனங்களையோ சுட்டி காண்பிக்குதல் தவறுன்னு சொன்னால், அப்போஸ்னாகிய பவுல் வேதாகமத்தில் இல்லாமல் வெளியிலிருந்து சிலவற்றை சுட்டி காண்பித்திருக்கிறாரே, எங்கே சுட்டி காண்பித்திருக்கிறார்? அப்போஸ்தலன் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 17:28 என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பொதுவான கர்த்தரை அறியாத மாற்று மத நபர்களோடு பேசும் பொழுது இந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். அப்ப உங்கள் புலவர்களில் சிலர் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் பவுல் அந்த பாடல்களை அறிந்திருக்கிறார், அந்த பாடல் எழுதியவர்களையும் அறிந்திருக்கிறார், அவங்களுடைய வசனங்களை அவங்க அப்படியே பாடியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சுட்டி காண்பிக்கிறார். இப்போ நாங்கள் அதையே செய்தால் அதை நீங்கள் எப்படி எங்களை வந்து தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு இவர்கள் கேட்கிறார்கள். சரி, இதற்கு என்ன பதில்? நல்ல ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எத்தனையோ படைப்புகளின் மத்தியிலே வாழுகிறோம். அதாவது படைப்புன்னு சொன்னால் இலக்கிய படைப்புகள், நாடகங்கள், அதுபோல புராணங்கள், கதைகள், நாவல்கள், இப்படி நம்மை சுற்றி நிறைய படைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்கிறது, கர்த்தர் தந்த ஒரு மனசாட்சி இருக்கிறது. இயற்கையாகவே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் பல்வேறு சிந்தனைகளோடு அவனுடைய சிந்தனை திறன் வித்தியாசமானதாக இருக்கிறது. உதாரணமாக திருக்குறள், அதுக்கப்புறம் வந்து ஷேக்ஸ்பியருடைய பல எழுத்துக்கள், இப்படி வரலாற்றில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன், அதாவது ஒரு புரிதலை கொடுக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட கருத்தை புரிய வைப்பதற்கு உலக மக்களுடைய அந்த கலாச்சார நடைமுறைகளிலிருந்து சிலவற்றை நாம் மேற்கோள் காட்டுகிறதுனால உடனே பெரிய தவறு செய்து விட்டோம் என்று யாருமே நாம் சொல்லுகிறது இல்லை. ஈவன் சினிமாவாகவே இருக்கட்டுமே, சினிமாவில் இருக்கக்கூடியது சில டைம்ஸ் வைரல் ஆகிறது. உதாரணத்திற்கு மூக்குத்தி அம்மன், ஆமாம், அந்த திரைப்படம் வரும்பொழுது அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாய் மாறியது. யாரும் தனித்தனியாக போய் ஒவ்வொரு திரைப்படத்தையும் பார்க்கறது இல்லை. கிறிஸ்தவர்கள் அப்படி போய் நாம் வந்து 24 மணி நேரமும் திரைப்படத்தை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்ல. அதே சமயத்தில் இது போன்ற சர்ச்சைக்குரிய சில படங்கள் பொது வழியிலும் இணையத்திலும் வைரலாகி விடுகிறது. அந்த மாதிரி மூக்குத்தி அம்மன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இவைகளெல்லாம் மத சம்பந்தப்பட்ட
கருத்துக்களை வெளியிடக்கூடிய படங்கள். உதாரணத்திற்கு என்னுடைய யூடியூப் சேனலில் கூட இந்த இரண்டு திரைப்படங்களையும் குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டை தவறு என்று, ஏன்னா எல்லா வழிபாட்டையும் அல்ல, ஒரு சிலர் செய்கிற தவறை தவறுன்னு சுட்டி காண்பிச்ச காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது பின்னாடி எடுக்கப்பட்டுருச்சு, வாட்ஸ்அப்பில் எல்லாம் வளம் வந்தது. என் சீடியை வச்சேன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும், 10 கொடுத்தேன்னா 100 கிடை, அந்த காட்சிகள் எல்லாம் நடித்து அது வரும் பொழுது நாம் அதற்கு வந்து பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டோம். உண்மையிலே இது கிறிஸ்டியானிட்டி இல்லை, பாருங்க பொது மக்களுக்கே இதெல்லாம் தவறு என்று தெரிகிறதே. அதுபோல் டிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தில் எப்படி வந்து இந்த அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய ஊழியர்கள் ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் காண்பித்த விஷயத்தையும் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியிருந்தது. என்னுடைய செய்திகளில் பல இடங்களில் தேவைப்படும் பொழுது இவைகளை நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறேன், புராணங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறேன், ராமாயணம் மகாபாரதம் இவைகளெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கிறோம். ஆனால் இது நாம் ஒரு சொல்ல வந்த கருத்தை புரிய வைப்பதற்காக தேவைக்காக செயல்முறைப்படுத்தலாம், எந்த தவறும் இல்லை. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம், இவைகளெல்லாம் ஒரு வகையான ஊடகங்கள் தான். ஆனால் எது மிகப்பெரிய தவறு? நாம் எதை கண்டிக்கிறோம்? தேவன் சினிமா பாடல் மூலமாக பேசுகிறார், இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் வேர்டு என்று சொல்லும் பொழுது தான் நாம் அதை தவிர்க்கிறோம். ஒரு நோக்கத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட கருத்தை புரிய வைப்பதற்கு சில சமயங்களில் நம்ம சுட்டி காண்பிப்பதும் இதுவும் எப்படி ஒன்றாய் மாறிவிடும்? உதாரணமாக பழைய காலத்து பாடல்களில் நாம் எல்லாமே அதை கேட்டு வளர்ந்துருப்போம். ஏன்னா அப்போ நம்ம ரசிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்போ எங்கே ஏதோ ஒரு வகையில் சில பாடல்கள் உலகம் முழுவதும் பொது வகையாகவே பரவி இருக்கும். ஒரு இடத்துல சினிமாவில் காசேதான் கடவுளடா என்று அவர்கள் பாடுகிறார்கள். இது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, உலக மனிதன் கூட காசே கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறானே, அந்த அளவுக்கு பணம் வலிமையானது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? மேற்கோள் காட்டி உலக மனிதனே இதை புரிந்து வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு அப்படி சொல்லுகிறதுனால ஒரு பெரிய தவறு வந்து விடப்போவது இல்லை. உடனே நாம் வந்து ஏதோ சினிமாவை மேற்கோள் காட்டி விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் வந்து ராமாயணத்தில் மேற்கோள் காட்டலாம், மகாபாரதத்தில் மேற்கோள் காட்டலாம், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்புகளிலிருந்தும் மேற்கோள் காட்டலாம். ஆனால் மேற்கோள் காட்டுவதற்கென்றே 24 மணி நேரமும் சினிமாவை பார்த்துக்கிட்டு நாம் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ராமாயணத்தை 24 மணி நேரமும் படித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் நம்ம வில்லியம் கேரி எடுத்துக்கொள்ளலாம். வில்லியம் கேரி நாம் நினைக்கிறோம் வேதாகமத்தை மாத்திரம்தான் மொழிபெயர்த்தார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் ராமாயணத்தையும் மொழிபெயர்த்திருந்தார். என்ன காரணமாக இருக்க முடியும்? அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் பைபிளை மட்டும் அவங்க வந்து தெரிஞ்சு ஏதோ உண்மை என்று நினைத்து விடக்கூடாது. தாங்கள் ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, ராமாயணம் மற்ற சில புராணங்களில் அது மற்றவர்கள் வாய் வழியாக வந்த கருத்தாக இருக்குது. அது உண்மையான நீங்கள் முதல்ல அதை வாசித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்கயான்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியவைகளை அவர் அந்த வங்காள மொழி மற்ற மொழிகளிலே அவர் மொழிபெயர்த்து இந்த படிச்சுப்பாரு, எது உண்மை என்று நீயே அறிந்துகொள் என்று சொல்லுகிறார். உடனே அவரை போயிட்டு நாம் குற்றம் சொல்லுகிறதா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்களே, திருக்குறள் வளர காரணமாக இருந்த எல்லிசை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் எதை தவறு என்று சொல்லுகிறோம்? இந்த ஷேக்ஸ்பியர் எழுதின நாவல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார்னு சொல்லுகிறது எப்படி சரியாகும்? சினிமா பாடல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், அது தீர்க்க தரிசன வார்த்தை என்பது எப்படி சரியாகும்? எனக்கு அன்பானவர்களே, உங்களை வஞ்சிக்கிறவர்கள் இந்த மாதிரி சில வேத வசனத்தை கொண்டு வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து ஏதோ இவர்கள் சினிமாவை மேற்கோள் காட்டவில்லை, சினிமாவை என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையாய் காண்பிக்கிறார்கள். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதனால இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நாம வந்து துணிகரமாக சபையில சினிமா பாடலை பாடுவதற்கோ சினிமா பாடல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுவதற்கோ எந்த ஒரு உரிமையும் நமக்கு இல்லை. கர்த்தர் இவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு வருவார், தப்பித்து ஓடிவிடுங்கள். இது மிகப்பெரிய இன்னொரு ஒரு ஆபத்தான ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ளாக திருச்சபையை இவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எச்சரிக்கை பிரியமானவர்களே, அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.